எம்ஜிஆர் அவர்கள் பிறர் அடைய முடியாத 8வது உயரத்துக்கு சென்ற போதும் எம்ஜிஆர் அவர்களின் எண்ணம் எப்போதும் சமூகத்தின் கடனில் வாழும் சாதாரண மக்களை பற்றியே இருந்தது. அதனால்தான் சாதாரண மக்களின் மனங்களில் இன்றும் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மும்பையில் மாதுங்கா, டெல்லியில் காரோல் பாக் போல கல்கட்டா நகரில் லேகேரியா என்ற இடம் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி. 1982 அங்கு கட்டப்பட்ட தமிழ் சங்க கட்டிடத்தை நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் அங்கு சென்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைத்தார். அந்த கட்டிடம் எழுப்ப மூல காரணமே எம்ஜிஆர் அவர்கள்தான். கட்டிடம் கட்டுவதற்காக ₹5,00,000 நன்கொடையாக அளித்தார் எம்ஜிஆர் அவர்கள். விமானம் மூலம் கொல்கட்டா சென்ற எம்ஜிஆர் அவர்களை திரளான தமிழர்கள் வரவேற்றனர். மாலையில் தமிழ் சங்க கட்டிட திறப்பு விழா நடந்தது. 2 நாட்கள் அங்கு தங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். அப்போது மேற்குவங்க முதல்வராக இருந்த ஜோதிபாசுவை எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்து பேசினார். எம்ஜிஆர் அவர்கள் அப்போது தமிழகத்தின் முதல்வர் என்ற முறையில் மேற்குவங்க அரசின் விருந்தாளியாக வரவேற்கப்பட்டார். விமான நிலையத்திலிருந்து அதிகாரிகள் எம்ஜிஆர் அவர்களை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து சென்றனர். அங்குதான் 2 நாட்கள் எம்ஜிஆர் அவர்கள் தங்குவதாக ஏற்பாடு. பிரம்மாண்டமும் ஆடம்பரமும் நிறைந்த ஆளுநர் மாளிகைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார். தான் தங்க வேண்டிய இடத்தை சுற்றி பார்த்தார் எம்ஜிஆர் அவர்கள். 10 நிமிடங்களில் இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது, ஹோட்டலுக்கு சென்று தங்கிவிடலாம் என்று கூறிவிட்டு புறப்பட தயாரானார் எம்ஜிஆர் அவர்கள். மேற்குவங்க அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி ஒரு புறம், வியப்பு மறுபுறம். ராஜ்பவனில் எல்லா வசதிகளும் இருக்கிறது, இங்கேயே தங்கிவிடலாம் என்று எம்ஜிஆர் அவர்களை கேட்டுக்கொண்டனர் அந்த அதிகாரிகள். எம்ஜிஆர் அவர்கள் புன்னகைத்தபடியே, தங்களின் அன்புக்கு நன்றி, இங்கே எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றது, ஆனால் நிறைய தமிழர்கள் என்னை பார்க்க வருவார்கள். கட்டுப்பாடுகள் நிறைந்த ஆளுநர் மாளிகைக்குள் அவர்களால் நுழைய முடியாது, அவர்களுக்கு சௌகரியமான இடத்தில் நான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து கிளம்பிவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கும் டல்ஹௌசி சதுக்கம் என்ற பகுதியில் இருந்த ஒரு ஹோட்டலில் எம்ஜிஆர் அவர்கள் தங்கினார். தன்னுடன் வந்த உதவியாளர்கள் தமிழக அரசு அதிகாரிகளையும் அதே ஹோட்டலில் எம்ஜிஆர் அவர்கள் தங்க வைத்தார். அரசு சார்பில் ராஜபோகங்களுடன் இலவசமாக தங்குவதற்கு வாய்ப்பு இருந்தும் தன்னை பார்க்க வரும் தமிழரின் வசதிக்காக சொந்த செலவில் ஹோட்டலில் தங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் வரும் தகவல் பற்றி பெரிய அளவில் கொல்கட்டாவில் விளம்பரம் செய்யப்படவில்லை. இருந்தாலும் கொல்கட்டாவில் வாழும் தமிழர்களுக்கு விஷயம் தெரிந்து சில மணி நேரங்களில் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க ஹோட்டலுக்கு கூட்டமாக வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி வந்தவர்களில் பெரும்பாலானோர்கள் சாதாரண மக்கள். அந்த சாதாரண மக்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கைக்குலுக்கி தங்கள் மகிழ்ச்சியையும் அன்பையும் வெளிப்படுத்தினார்கள். எம்ஜிஆர் அவர்களை பார்த்துவிட்டு வெளியே வந்த சாதாரண மக்களின் கைகளில் எம்ஜிஆர் அவர்களின் ஏற்பாட்டின்படி எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளர் மாணிக்கம் பணத்தை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். மக்கள் எம்ஜிஆர் அவர்களை வாழ்த்தி சென்றனர். தமிழ் சங்க கட்டிட திறப்பு விழாவுக்கு மறுநாள் காலை திடீரென தன் தங்கியிருந்த ஹோட்டலிலிருந்து புறப்பட்டு சாலையில் இறங்கி எம்ஜிஆர் அவர்கள் நடக்க ஆரம்பித்து விட்டார். அங்கு வந்திருந்த தமிழ் சங்க நிர்வாகிகளும் எம்ஜிஆர் அவர்களோடு நடக்க ஆரம்பித்து விட்டனர். சாலையில் கொய்யாப்பழம் விட்டு கொண்டிருந்த வயதான தமிழ் பெண்ணிடம் பழம் என்ன விலை என்று ஜாலியாக எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார். அந்த மூதாட்டியும் சளைக்கவில்லை. எம்ஜிஆர் அவர்களை பார்த்த மகிழ்ச்சியில் அந்த மூதாட்டி, உனக்கு போய் விலை சொல்ல முடியுமாயா, எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்கோ என்று அன்புடன் கூறினார் அந்த மூதாட்டி. அந்த மூதாட்டி நினைத்து பார்க்க முடியாத தொகையை அவர் கையில் கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்த பழங்களை எடுத்து அருகில் இருந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த மூதாட்டியிடமும் பழத்தை கொடுத்து, நீங்களும் சாப்பிடுங்கள் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மூதாட்டிக்கு அழுகையே வந்துவிட்டது. நீ நல்லா இருக்கணும் ராசா என்று கூறிக்கொண்டே காலில் விழ முயன்றவரை தடுத்த எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து ஆறுதல் கூறினார்.